மாஞ்சாலி அம்மன் அருகே வந்த துங்கபத்ரா. மாஞ்சாலி அம்மன் அருகே வந்தால் துங்கபத்ரா. 2009 அக்டோபர் மாதம் முதல் தேதி மந்திராலய நவபிருந்தாவன யாத்திரைக்கான ஏற்பாடுகளில் மும்முரமாக இருந்தேன். நான் தனியாகவும் ஆராய்ச்சிகளுக்கு செல்கையில் 4-5 பேர்களுடனும் என பல வருடங்களாக பல இடங்களுக்கும் செல்வது போல் 2006 நவநிதி நல்கும் நவபிருந்தாவனம் நூல் வெளியான பின் வருடத்திற்கு 2 அல்லது 3 முறை ஒரு குழுவாக 40-50 பேரை அழைத்து கொண்டு நவபிருந்தாவன யாத்திரை செல்வது வழக்கமாகி இருந்தது. பெரும்பாலும் மார்ச்சில் ஸ்ரீ வியாசராஜர் ஆராதனை, ஏப்ரலில் ஸ்ரீ கவீந்திரர் அல்லது மே மாதத்தில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச தீர்த்தர் ஆராதனை. இதுவன்றி மிதமான வெயில் நல்ல சீதோஷ்ணத்திற்காக அக்டோபர் மாதத்திலும் என குழுவாக செல்வது வழக்கம். சென்னையிலிருந்து நவபிருந்தாவனம் மட்டும் சென்று வர வேண்டுமானால் 3 தினங்கள் பிடிக்கும். இன்னும் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் சேர்த்தால், அதாவது 4 நாட்களில் மந்திராலயம் துவங்கி கொண்டாப்பூர், மாதவரம், பஞ்சமுகி, பிக்ஷாலயா, கல்லூர், மான்வி, நவபிருந்தாவனம், ஹம்பி, விஜயநகர சாம்ராஜ்யம், யந்திரோத்தாரக ஹனுமான், புரந்தரகட்டம், மாலிவந்த பர்வதம், விருபாக்ஷீஸ்வரர் தேவஸ்தானம் உள்ளிட்ட அநேக இடங்கள், ஆனைகுந்தியில் அஞ்சனாத்ரி, பம்பா சரோவரம், துர்காமலை, ராமபிரான் வாலியின் மீது அம்பேதிய இடம் என கிஷ்கிந்தா காண்டத்தின் பல பகுதிகளையும், அதுவும் ஒவ்வொரு இடத்திலும் விளக்கத்துடன் காண்பது என்பது ஒரு ஆன்மீக சுகானுபவமாக இருக்கும். வேளா வேளைக்கு காப்பி, சிற்றுண்டி, உணவிற்காக சமையல் கலைஞர்களும் உடன் வருவதால் புனித யாத்திரை மேலும் சிறப்பாய் இருக்கும். அவரவர்கள் டிக்கெட் எடுத்துக்கொள்ளல், ஆகும் செலவை பகிர்ந்து கொள்ளல் என சேவை மனப்பான்மையோடு வருடா வருடம் சென்று கொண்டிருந்தோம். June 2008 என் மூத்த மகளிற்கு திருமணமானதிலிருந்து என் சம்பந்தி வீட்டார் என்னுடன் தான் நவபிருந்தாவனம் வரவேண்டும் என சொல்லி கொண்டிருந்தனர். அதன்படி பல முறை தேதி பார்த்து பார்த்து மாற்றி மாற்றி 2009 அக்டோபர் 1 வியாழக்கிழமை இரவு சென்னையிலிருந்து புறப்படுவது என தீர்மானித்து ஜூலை மாதத்திலேயே ரயில் முன்பதிவெல்லாம் அவரவர்கள் செய்து கொண்டோம். சேலம், ஈரோடு, பொள்ளாச்சியிலிருந்து என் சம்பந்தி வீட்டார் சென்னைக்கு அக்டோபர் 1 காலையில் வந்தனர். கோவையிலிருந்து நேரடியாக மந்திராலயம் வந்து எம்முடன் சேர்பவர்களும் அன்று காலையே புறப்பட்டிருந்தனர். என் சம்பந்தி வீட்டார் 30 மேற்பட்டோர், என் சித்தப்பா உறவு வகையில் 10 மேற்பட்டோர். ஐனாவரம் திரு பாலாஜிராவ், திரு மோகன் ராவ், பெசன் நகர் திரு வாசு முராரி, சமையல் கலைஞர்கள் திரு விஜயேந்திரன், திரு குமார், உறவினர்கள் அல்லாது மற்ற பக்தர்கள் 7-8 பேர் என மொத்தம் 54 பேர் புனித யாத்திரை செல்ல சித்தமாக இருந்தோம். மேலும் 4 பேர் அகோபில தரிசனம் முடிந்து 1-10-2009 இரவு மந்திராலயத்தில் தங்குவதாக திட்டமிட்டிருந்தனர். 2-10-2009 வெள்ளிக்கிழமை பகல் 12 மேல் நாங்கள் மந்திராலயம் வந்த பின் எங்களுடன் இணைவதாக சொல்லியிருந்தனர். என் நெருங்கிய உறவினர்களுடன் யாத்திரை என்பது போக வெகு நாட்கள் காணாத என் உடன்பிறவா சகோதரியையும் அவரின் உறவினர்களையும் மந்திராலயத்தில் இம்முறை சந்திக்கப் போகிறோம் என்கின்ற உவகையும் இருந்தது. ஆம், என்னுடன் வெகு நாட்களாக தொலைபேசியில் மட்டுமே தொடர்பு கொண்டு ஸ்ரீ குருராஜரை பற்றி, ஸ்ரீ ராகவேந்திர மகிமை பற்றி, அவர்கள் ஆற்றி வரும் சேவை பற்றி அவ்வப்போது மனம் நிறைய வாய் நிறைய மகிழ்வோடு அண்ணா அண்ணா நான் கோவில்பட்டி சாந்தி பேசுகிறேன்னா என்று கூறும் எனது உடன்பிறவா சகோதரியையும் அவரின் சித்தப்பாவும் வருடந்தோறும் ஸ்ரீ ராகவேந்திர ஆராதனை, லக்ஷார்ச்சனை என்று ஸ்ரீ ராகவேந்திர பக்தியிலேயே மூழ்கி திளைப்பவருமான ஸ்ரீ ராகவேந்திர புஷ்பாஞ்சலி குழு கமிட்டி தலைவருமான ஸ்ரீ ஜி சுப்பிரமணியன் அவர்களையும் முதல் முறையாக மந்திராலயத்தில் நேரில் சந்திப்பதாக முடிவெடுத்திருந்தோம்.
1978 முதல் கோவில்பட்டியில் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆராதனை அன்னதானம் என தொடர்ந்து செய்து வருபவர் திரு சுப்பிரமணியம். அவரின் தந்தை செய்த பணியை அவர் செய்து வருவது போல அவரின் குமாரரும் தொடர்வார் என்பது சுப்பிரமணியனின் திடமான நம்பிக்கை. ஏகாதசி உபவாசம், சாலக்கிராம பூஜை என்று அவரின் குடும்பமே நேமமாக ராயர் பக்தியில் தோய்ந்து வருகிறது. ஸ்ரீ ராயர் பல முறை இவரின் கனவில் தோன்றியதோடு அல்லாமல் பிறருக்கான உபாயத்தையும் கூறுவாராம். 1984 முதல் வருடா வருடம் புரட்டாசி மாதம் 3வது வியாழக்கிழமை அன்று ஆண்களை மட்டும் அழைத்து கொண்டு பஸ்ஸிலே மந்திராலயத்திற்கு ஒரு குழுவாக செல்வது இவரது வழக்கம். இப்படியே 17 வருடங்கள் நடந்து வந்தது. 18வது ஆண்டிலிருந்து ஆண்கள் மட்டுமல்லாது தன் குடும்பத்தோடு இன்னும் 10-15 குடும்பங்களை சேர்ந்தோருடன் ரயில் மூலம் சென்று வர துவங்கினார். 2006 நமது நவநிதி நல்கும் நவபிருந்தாவனம் நூல் வெளியானதிலிருந்து மந்திராலயம் மட்டுமல்லாது நவபிருந்தாவனத்திற்கும் செல்ல துவங்கினார். ஒவ்வொரு வருடமும் எல்லோருமாக சேர்ந்து மந்திராலயத்தில் வஸ்திர சேவை, தங்கத்தேர், தங்க கவசம் என வெவ்வேறு இன்ன பிற சேவைகளையும் செய்து வந்தனர். இப்படியாக 24 ஆண்டுகள் முடிந்து 25வது ஆண்டு வந்தது. இம்முறை வெகு விமர்சையாக சேவைகளை செய்ய வேண்டும் என முடிவெடுத்து என்னிடம், அண்ணா, இந்த வருஷம் ராயருக்கு காலையிலேருந்து ராத்திரி ஸ்ரீமடம் நடைசாத்திர வரைக்கும் என்னென்ன சேவைகள் உண்டோ அத்தனையும் செய்யணும், எவ்வளவாகணும் கேட்டு சொல்ல முடியுமாண்ணா என சாந்தி கேட்டார். நானும் மந்திராலயம் சென்றபோது விசாரித்து பதிலளித்தேன். எப்போது பயணம் என்றேன். வருஷா வருஷம் போற அதே காலத்துல தான். இந்த வருஷம் செப்டம்பர் 29 நாங்கள் கிளம்புறோம். அந்த சமயத்துல நீங்க வரீங்களானா? அக்டோபர் 1 இரவு கிளம்பி 2 மதியம் மந்திராலயத்தில் இருப்போம். அப்படின்னா 2 ராத்திரி உங்களை நாங்க எல்லோரும் சந்திக்கிறோம். ரொம்ப ஆவலா இருக்குண்ணா என்றார். அதன்படி கோவில்பட்டியிலிருந்து 29/9/2009 செவ்வாய்க்கிழமை காலை 10 ரயிலில் 60 பேர் கொண்ட குழு மந்திராலயத்திற்கு பயணப்பட்டது. 8 வயதிற்கு உட்பட்ட சிறுவர் சிறுமியர் 10 பேர், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 10 பேர், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் 15 பேர் உட்பட 60 பேர் பயணத்தில் இருந்தனர். 30/9/2009 புதன்கிழமை காலை 6 இவர்கள் மந்திராலயம் ரோடு ஸ்டேஷனில் இறங்கும் போதே நல்ல மழை. அப்படியே வேன்களில் ஏறி ஆரிய வைசியா சௌத்ரியில் முன்பே ஏற்பாடு செய்திருந்தபடி 2வது மாடியில் 15 அறைகளை பகிர்ந்து கொண்டனர். மழை விட்டபாடில்லை. அன்று ஏகாதசி வேறு. நனைந்து கொண்டே துங்கபத்ராவில் ஸ்நானம் செய்து ஸ்ரீ குருராஜரை தரிசித்து அடிப்பிரதக்ஷணம், அங்க பிரதக்ஷணம் என எல்லோரும் பக்தி ஸ்ரத்தையுடன் மழையை ஒரு பொருட்டாக மதிக்காமல் செய்தனர். மந்திராலய பீடாதிபதிகள் ஸ்ரீ சுயதீந்திர தீர்த்தர் செய்த ஸ்ரீ மூலராமர் பூஜைகளை கண்டு மதியம் 2:30 வாகனங்களில் புறப்பட்டு மாதாவரம், பஞ்சமுகி, பிக்ஷாலயா எல்லாம் தரிசித்து மாலை 6 மந்திராலயம் திரும்பினர். அடுத்த நாள் 1/10/2009 வியாழக்கிழமை அன்று காலை முதல் இரவு வரைக்குமான அனைத்து சேவைகளுக்கும் பணம் கட்டியிருந்ததால் ராயரை தரிசித்துவிட்டு அதற்கெல்லாம் தயார்படுத்தி கொண்டு நாளைக்கு துவாதசி எல்லோரும் அதிகாலை 4 மடத்தில் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி சுருக்காய் எழுந்து ஸ்நானம் செய்து ரெடி ஆயிடணும். இப்போ எல்லோரும் சீக்கிரம் போய் படுங்கோ என்றார் சுப்பிரமணியன். இரவெல்லாம் மழை பெய்து கொண்டே இருந்தது. அதிகாலை சீக்கிரம் எழுந்து குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக அனைவரும் தயாராகி பயபக்தியுடன் ஸ்ரீமடத்தில் ஆஜராயினர். அப்போதும் மழை விட்டுபாடில்லை. இடைவிடாது பெய்து கொண்டே இருந்தது. 1/10/2009 வியாழ நதி காலை 4:30 பல்லக்கு சேவை. இவர்களே பல்லக்கையும் தூக்கினர். மற்ற பூஜைகளையும் கண்ணார கண்டு மனதார நெகிழ்ந்தனர். தீர்த்த பிரசாதம் உண்டு
அறைகளுக்கு திரும்பினர். அன்றிரவு இரவு மந்திராலயத்தில் இருந்துவிட்டு அடுத்த நாள் காலை நவபிருந்தாவனம் சென்று இரவு மந்திராலயம் திரும்புவதாக என்னை சந்திப்பதாக ஏற்பாடு என்பதால் பகல் 11 மணி வாக்கில் ஆனைகுந்திக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டனர். வேண்டாம், வரவேண்டாம், இங்கு மழை அதிகமாக இருக்கிறது, நாளை நீங்கள் வந்தால் ஆற்றிலும் நீர் அதிகம் இருப்பதால் பரிசல் போட் எதுவும் செல்லாது, தவிர வழியில் சிக்கிக் கொள்ளவும் கூடும், ஆனால் அதனால் நவபிருந்தாவன தரிசனத்தை தவிர்க்கவும் என ஆனைகுந்தியில் கூறியதும், சரி, ராயர் இன்னும் ஒரு நாள் இங்கேயே இருக்க சொல்கிறார் போலும் என மனதை சமாதானப்படுத்தி கொண்டனர். 1/10/2009 மாலை வெள்ளித்தேர் தங்கத்தேர் என எல்லா சேவைகளும் முடிந்ததும் இரவு 8 மணிக்கெல்லாம் எல்லா பூஜைகளும் முடிந்ததும் பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து பார்த்தபோது துங்கபத்ரா மாஞ்சாலி அம்மன் கோவிலின் படியை தொட்டவாறு இருந்தாள். 1992 நான் இதை போன்ற வெள்ளத்தை பார்த்திருக்கிறேன், மீண்டும் இப்போது பார்க்கிறேன். இதை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கத்தான் தோன்றும் என சுப்பிரமணியன் சொல்லவும், எல்லோரும் அடுத்த சில மணிகளில் அங்கு நிகழப்போகும் பயங்கரத்தை அறியாமல் சந்தோஷமாக வெள்ளத்தை ரசித்து பார்த்தவாறு இருந்தனர். கோவிலின் வாசலில் பக்தர்கள் யாரும் படுக்க வேண்டாம், ஆற்றுக்கு செல்ல வேண்டாம் என ஸ்ரீமடத்து ஒலிபெருக்கியில் அறிவிப்பு செய்ய துவங்கியதும் இவர்கள் அனைவரும் ஆரிய வைசியா தங்குமிடத்திற்கு சென்றனர். 2வது மாடியிலிருந்து நேர் எதிரில் தெரிந்த ராயரின் கோபுரத்தை தரிசித்துவிட்டு, ஆஹா, நினைத்தது போலவே இன்றைய ஒரு நாள் சேவை முழுவதையும், அதுவும் குருவாரத்தில் குரு ராயர் ஏற்றுக்கொண்டது எவ்வளவு பாக்கியம் என நினைத்தவாறு நிம்மதியாக 9:30 மணிக்கு உறங்க சென்றனர். உறங்கட்டும், என்ன, அதிகபட்சம் இன்னும் 5 மணி நேரம் உறங்க போகிறார்கள், உறங்கட்டும். அதற்குள் சென்னையில் நாங்கள் புறப்படுவது என்னவாயிற்று என்று பார்ப்போம்.